Good morning students, now we are going to talk about marginal costing from management accounting. Marginal costing is next sum. Calculate BEP, that break even point and sales required to earn a profit of ₹30,000. அப்ப என்ன சொல்றாங்கனா sales required, requiredனா தேவைன்றது, earn பண்றதுனா சம்பாதிக்கிறது. அப்ப profit 30,000 ஆயிருந்தா sales எவ்வளவு நம்ம first derive பண்ணனும். Then குறுத்துக்க sources என்னென்ன அப்பனா fixed expenses ₹21,000, then variable cost per unit ஓட value எவ்வளவு அப்பனா ₹2 per unit. Then selling price per unit வந்து ₹5 per unit. என்னென்ன சோர்சஸ் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துட்டாங்க சேல்ஸ் ரெக்கார்டு ப்ராஃபிட் 30,000 இருந்தால் சேல்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். தென் என்ன பண்ணலாம் இந்த மூணு சோர்ஸை வச்சு என்னென்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா பிஇபி சொல்லியிருக்காங்க பிஇபி ருப்பீஸும் கண்டுபிடிக்கலாம் ஆஸ் வெல் அஸ் யூனிட்ஸோட வேல்யூஸும் கண்டுபிடிக்கலாம். யூனிட்ஸ் வேல்யூஸ் பர் யூனிட் வேல்யூஸ் இருந்துச்சுனாலும் ஆட்டோமேட்டிக்காக என்னெல்லாம் யூனிட்ஸோட வேல்யூஸ் வந்து டிடெக்ட் பண்ண முடியும். ஸோ பிஇபிக்கான யூனிட்ஸ் ருப்பீஸ் கண்டுபிடிப்போம். தென் எவ்வளோ சேல்ஸ் ரிட்டைன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட் ஒன் என்ன கண்டுபிடிக்கிறேன் பிஇபி இன் யூனிட்ஸ் கண்டுபிடிக்கணும். ஃபார்ம்லா ஃபிக்ஸட் காஸ்ட் divided by contribution per unit. Contribution per unit கண்டுபிடிக்க selling price per unit minus variable cost per unit minus பண்ணா நமக்கு contribution per unit கிடைச்சிரும். So selling price per unit ₹5, then variable cost per unit ₹2. அப்ப ரெண்டையும் less பண்ணா 5 minus 2 less பண்ணனா contribution per unit ₹3. இப்போ எது மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்பனா per unit values மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப ஃபார்முலால அப்ளை பண்ணனும். ஃபிக்ஸட் காஸ்டோட வேல்யூ எவ்வளவு அப்படினா 21,000 divided by contribution per unit ₹3. ரெண்டு வேல்யூ டிவைட் பண்ணா 21,000 டிவைட் பை 3 போட்டோன்னா பிஏபி யூனிட்ஸோட வேல்யூ 7,000 யூனிட்ஸ். இப்போ ருப்பீஸ்க்கு யூனிட்ஸோட வேல்யூஸும் செல்லிங் ப்ரைஸ் பர் யூனிட்டும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா அது ருப்பீஸ் வேல்யூவாக கன்வெர்ட் ஆகும். ஸோ செகண்ட் ஒன் என்ன கண்டுபிடிக்கணும்னா பிரேக் ஈவன் பாயிண்ட் இன் ருப்பீஸ் கண்டுபிடிக்கணும். பிரேக் ஈவன் பாயிண்ட் இன் யூனிட்ஸ் யூனிட்ஸ் வேல்யூஸ் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா 7,000. தென் செல்லிங் ப்ரைஸ் பர் யூனிட் ஆல்ரெடி சம்மில் இருக்குது லெஸ் பண்ணாமல் இருக்க வெறும் செல்லிங் ப்ரைஸ் பர் யூனிட்டோட வேல்யூஸ் மட்டும். அப்போ பிஇபியோட யூனிட்ஸ் வேல்யூ 7,000 இன்ட்டு செல்லிங் ப்ரைஸ் பர் யூனிட்டோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா ருப்பீஸ் 7,000 × 5 போட்டேன்னா பிஇபி இன் ருபீஸ் எவ்வளோ அப்படின்னா ₹35,000. தென் தேர்ட் ஒன் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சேல்ஸ் ரெக்கார்ட் டு ஏர்ன் ஏ ப்ராஃபிட் ஆஃப் ₹30,000. அதாவது ப்ராஃபிட் 30,000 இருந்தால் சேல்ஸ் எவ்வளோ அப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கான ஃபார்ம்லாம் என்ன அப்படின்னா டிசையர்டு ப்ராஃபிட் ப்ளஸ் ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட். ஆக்சுவலாக இங்கே என்ன ஃபார்ம்லாம் வரும் அப்படின்னா பிவி ரேஷியோ தான் வரும். நமக்கு பிவி ரேஷியோக்கான எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை. தென் அதுக்கான சோர்ஸஸ் எதுவுமே இல்லை. டிசைய ப்ராஃபிட் இருக்குது, அதாவது ப்ராஃபிட்டோட வேல்யூ 30,000 இருக்குது. தென் ஃபிக்ஸட் காஸ்ட் வேல்யூ இருக்குது, கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட்டோட வேல்யூஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த ஃபார்ம்லாம் அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு எதை கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னா சேல்ஸ் வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. டிசைய ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னா 30,000 ப்ளஸ் ஃபிக்ஸட் காஸ்ட் 21,000, கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் ஆல்ரெடி மைனஸ் பண்ணி வச்சிருக்கோம். கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் கண்டுபிடிக்க செல்லிங் ப்ரைஸ் பர் யூனிட் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் பர் யூனிட் மைனஸ் பண்ணால் நம்ம கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் கிடச்சிரும். அப்போ 51,000 டிசை ப்ராஃபிட் 30,000 ஃபிக்ஸட் காஸ்ட் 21,000 டிவைட் பை கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் 3 ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணால் 51,000. ஸோ 51,000 டிவைட் பை 3 போட்டேன் அப்படின்னா எனக்கு சேல்ஸ் ருபீஸ் 17,000. அதாவது ப்ராஃபிட் 30,000 இருந்தால் சேல்ஸ் எவ்வளோக்கு ஆயிருக்கு அப்படின்னா 17,000க்கு வந்து சேல்ஸ் ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. 50%, தென் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி 40% இருக்குது. தென் யூ ஆர் ரெக்கார்டு டு ஒர்க் அவுட் தி நெட் ப்ராஃபிட் ஆஃப் சேல்ஸ் வால்யூம். அதான் சேல்ஸ் வால்யூஸ் எவ்வளோ அப்படின்னா 50 lakhs இருக்குது. பிவி ரேஷியோ 50%, தென் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி 40%, தென் லாஸ்ட் சேல்ஸ் வால்யூஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 50 lakhs. இந்த சோர்சஸ் வச்சு நம்ம என்னென்ன கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம பேசிக்காக பிவி ரேஷியோ ஃபார்மில் தான் அப்ளை பண்ணுவோம். ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிவி ரேஷியோ ஃபார்மில் கான்ட்ரிபியூஷன் டிவைட் பை சேல்ஸ் இன்டூ 100. ஆனால் எனக்கு என்ன இருக்குது பிவி ரேஷியோ பர்சன்ட் இருக்குது, தென் சேல்ஸோட வேல்யூஸ் இருக்குது, கான்ட்ரிபியூஷன் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா கான்ட்ரிபியூஷன் வேல்யூஸ் கண்டுபிடிக்க முடியும். ஸோ என்ன பண்ணுறேன் பிவி ரேஷியோ 50%, தென் கான்ட்ரிபியூஷன் எனக்கு தெரியாது, சேல்ஸோட வேல்யூஸ் 50 lakhs. அப்போ என்ன பண்ணும் கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணணும். கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு 50 lakhs × 50% போட்டேன் அப்படின்னா கான்ட்ரிபியூஷன் வேல்யூஸ் ₹25 lakhs. தென் வேறு என்ன கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா பிஇபி கண்டுபிடிக்க முடியும், பிரேக் ஈவனோட சேல்ஸ் வேல்யூஸ் கண்டுபிடிக்கலாம். அப்போ சேல்ஸ் ₹50 lakhs, தென் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி 40% ஆன் சேல்ஸ். அவங்க 40% கொடுத்துருக்காங்க, எந்த வேல்யூஸ்லேருந்தால் எடுக்க முடியும் அப்படின்னா அஸ் 50 lakhsில் இருந்து தான். ஸோ என்ன பண்ணுறேன் 50 lakhsலேருந்து 40/100 போட்டேன் அப்படின்னா எனக்கு மார்ஜின் ஆஃப் சேஃப்டி 20 lakhs. ஸோ என்ன பண்ணோம் சேல்ஸ் வேல்யூஸ்லேருந்து மார்ஜின் ஆஃப் சேஃப்டியை மைனஸ் பண்ணால் சேல்ஸ் அட்டு பிஇபி இது ருப்பீஸோட வேல்யூஸ் நமக்கு கிடச்சிடும். தென் தேர்ட் ஒன் என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஃபிக்ஸட் காஸ்ட் கண்டுபிடிக்கலாம். எப்படி அப்படின்னா பிஇபியோட ருப்பீஸ் வேல்யூஸ் இருக்குது, பிவி ரேஷியோ இருக்குது. பிஇபிக்கு ஃபஸ்ட்டு ஃபார்ம்னா ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைட் பை பிவி ரேஷியோ. ஃபிக்ஸட் காஸ்ட் என்கிட்ட இல்லை, அப்போ பிவி ரேஷியோ ஆல்ரெடி டிடெக்ட் பண்ணியாச்சு. பிஇபியோட ருபீஸ் வேல்யூஸ் இப்போ 30 lakhs கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா பிஇபி ருபீஸ் வேல்யூ 30 lakhs, ஃபிக்ஸட் காஸ்ட் தெரியாது, பிவி ரேஷியோ 50%. அப்போ கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணணும். ஃபிக்ஸட் காஸ்ட்டு 30 lakhs × 50% கண்டுபிடிச்சி அப்படின்னா ஃபிக்ஸட் காஸ்ட் வேல்யூஸ் ₹15 lakhs. தென் ப்ராஃபிட் வேல்யூஸ் கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா
ஃபர்ஸ்ட் நம்ம ஃபார்முலா சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் அதுல இருந்து கான்ட்ரிபியூஷன் அதுல இருந்து மைனஸ் ஃபிக்ஸட் காஸ்ட் அதை மைனஸ் பண்ணா தான் என்ன கிடைக்கும் எனக்கு ப்ராஃபிட்டோட வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ என்ன பண்ணுறேன், ப்ராஃபிட் தான் எனக்கு தேவை, கான்ட்ரிபியூஷனையும் ஃபிக்ஸட் காஸ்ட்டையும் மைனஸ் பண்ணால் எனக்கு என்ன கிடைச்சிடும், ப்ராஃபிட்டோட வேல்யூ கிடைக்கும். ஸோ என்ன பண்ணுறேன், கான்ட்ரிபியூஷன் வேல்யூ ஆல்ரெடி ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சிட்டோம் எவ்வளோ அப்படின்னு 25 lakhs, தென் ஃபிக்ஸட் காஸ்ட்டோட வேல்யூஸ் ருபீஸ் 15 lakhs இருக்கு, தென் கான்ட்ரிபியூஷன் வந்து ஃபிக்ஸட் காஸ்ட் வேல்யூஸ் மைனஸ் பண்ணணும். 25 lakhs மைனஸ் 15 lakhs மைனஸ் பண்ணால் ப்ராஃபிட்டோட வேல்யூஸ் வந்து 10 lakhs. A company has earned a profit of ₹30,000. அப்போ ப்ராஃபிட்டோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 30,000. தென் மார்ஜினல் காஸ்ட்னாலும் வேரியபிள் காஸ்ட்னாலும் சேம் தான், மார்ஜினல் காஸ்ட் ₹8, தென் செல்லிங் காஸ்ட்டோட வேல்யூஸ் வந்து 10. என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மார்ஜின் ஆஃப் சேஃப்டி கண்டுபிடிக்கணும். மார்ஜின் ஆஃப் சேஃப்டி கண்டுபிடிக்கிற ஃபார்ம்லா ப்ராஃபிட் டிவைட் பை பிவி ரேஷியோ, எனக்கு மார்ஜின் ஆஃப் சேஃப்டி தான் தேவை, ப்ராஃபிட்டோட வேல்யூஸ் மட்டும்தான் 30,000 இருக்குது, பிவி ரேஷியோ இல்லை. அப்போ பிவி ரேஷியோ கண்டுபிடிக்கிற ஃபார்ம்லா என்ன அப்படின்னா கான்ட்ரிபியூஷன் டிவைட் பை சேல்ஸ் இன்ட்டு 100. கான்ட்ரிபியூஷனோட வேல்யூஸ் எனக்கு தெரியாது, சேல்ஸ் மட்டும் தென் இன்ட்டு 100 மட்டும் தான் இருக்கு. கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்க சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட், வேரியபிள் காஸ்ட்னாலும் மார்ஜினல் காஸ்ட்னாலும் சேம் தான். அப்போ சேல்ஸோட வேல்யூஸ் எவ்வளோ இருக்கு, 10, தென் மார்ஜினல் காஸ்ட் தான் வேரியபிள் காஸ்டோட வேல்யூ 8. 10 மைனஸ் 8 போட்டுனா கான்ட்ரிபியூஷன் வேல்யூஸ் ருபீஸ் 2. அந்த 2 என்ன பண்ணும், பிவி ரேஷியோ ஃபார்முலா அப்ளை பண்ணணும். கான்ட்ரிபியூஷனோட வேல்யூஸ் 2, தென் சேல்ஸோட வேல்யூஸ் 10 இன்ட்டு 100 போட்டேன், 2 டிவைட் பை 10 இன்ட்டு 100 போட்டேன்னா பிவி ரேஷியோ 20%. இது எதோட ஃபார்முலாக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா எனக்கு மார்ஜின் ஆஃப் சேஃப்டி தான் தேவை, அதுக்கு ஃபார்முலா ப்ராஃபிட் டிவைட் பை பிவி ரேஷியோ. அப்போ ப்ராஃபிட்டோட வேல்யூஸ் ஆல்ரெடி சம்பளம் கொடுத்துட்டாங்க எவ்வளோ அப்படின்னா 30,000, தென் பிவி ரேஷியோ 20% கண்டுபிடிச்சிருக்கேன். 30,000 டிவைட பை 20% போட்டேன் அப்படின்னா மார்ஜின் ஆஃப் சேஃப்டி ருபீஸ் 1,50,000. தேங்க்யூ.